பிரத்யகல்பிதகல்போயம் பிரத்யத்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அங்கிர சூக்ஷமங்களை பார்க்காம பிராணத்தை பார்க்காம எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷனாக உங்களுடைய ஜாதகத்தை வந்து பொதுவாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொதுவாக பார்த்து சொல்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட உங்கள் ஊரில் பிறந்திருக்கக்கூடிய 10 லட்சம் பேருக்கு ஒரே பொதுவான ஜாதகம் தான் இருக்கும். இந்த வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேத்து எல்லாமே ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் ஒரே மாதிரி தான் உட்காந்துருக்கும். அதனால் அதிலலாம் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது வந்து எக்ஸாக்டான டிகிரி என்னன்னு செக் பண்ணோம். அந்த டிகிரியை பார்த்து தான் கணித்து தான் சொல்ல முடியும். அதுவும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அவங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பேர், இது 4 டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விட்டுடலாம். அந்த டிகிரி சுத்தமாக ஸ்புட்டம் போட்டு கணிக்கணும். அதுவும் வந்து பிளஸடஸ் மெத்தடில் கணிக்கும் பொழுது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான ஒரு பிளஸடஸ் மெத்தடுங்கிறது பேசிக்கலாக அஸ்ட்ரானமிக்கும் நம்ம சொல்லக்கூடிய சயின்ஸுக்கும் ரெண்டும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக அந்த பாவ முனைகள்னு சொல்லுவோம், அது எக்ஸாக்டாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதன்மையான விஷயம் என்னென்னா உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய பிழைகள். நீங்கள் 8:50 பிறந்திருக்கீங்கன்னா 8:50 பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒன்று நீங்கள் 8:49 பிறந்திருக்கலாம், இல்லை 8:51 பிறந்திருக்கலாம். அது கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் பலன்கள் சொல்லணும். நீங்கள் எங்ககிட்ட பார்க்கக்கூடிய ஜாதக பலன்கள் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் நான் டைம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான பலன்களை நான் சொல்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதே நம்பருக்கு கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அதிமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். அதனால் வந்து யாரெல்லாம் பார்க்கணும்னு வரும்போதோ நீங்கள் அனுப்பிச்சு விடுங்க. நிறைய பேருக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன, சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. பல வருடங்களாக நடந்துட்டுருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ நம்ம சொல்லாம் தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவகத்துடைய நின்ற உபநக்ஷத்திரம் எந்த கிரகமாக இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு வேல்யூ செய்யும். பொதுவாக சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்தில் சந்திரன் வந்து நின்றோன்னே அது சந்திராஷ்டமம் மாறாது, அது அப்படி கிடையாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டுருக்காங்க. நான் சொல்லக்கூடிய பலன்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நான் சொல்கிறது வந்து பொது பலன் தான். ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் எக்ஸாக்டாக எந்த நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதுன்னே தெரியும். அதனால் அந்த 3 நாள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஒரு சந்திராஷ்டமத்தோடைய வேல்யூ முடிஞ்சு போயிடும். சம்டைம்ஸ் நைட்டு பாஸ் ஆகும், இல்லை காலையிலே பாஸ் ஆகிடும். 2 லேருந்து 4 மணி வரைக்கும் அந்த டைமில் தூக்கம் வராது. நம்ம கேஸ் டபுளாக இருக்கும், இல்லை எதுக்கு ஒன்றுக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை தண்ணி குடிச்சு படுத்து தூக்கிடுங்க, அவ்வளோதான் விஷயம். இதுதான் சந்திராஷ்டமம். இப்படி கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்காம தெளிவடையாமல் தயவுசெய்து வந்து சந்திராஷ்டமம் 3 நாள் வேஸ்ட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள், மென்டல் ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. இதை நான் ஒரு சின்ன விளக்கமாக சொல்ல விரும்புனேன், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய நாள் செப்டம்பர் 29 2022 வியாழக்கிழமை, சுபக்ருத் வருடம், புரட்டாசி மாதம், 12ஆம் திருநாள். சுவாதி நட்சத்திரம் இன்றைய நாள் காலையில் 5:30 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் விசாகம் நட்சத்திரம், துலாம் ராசி, சதுர்த்தி திதி வளர்பறை. சதுர்த்தி திதி அன்னைக்கு இன்றைய நாள் அதுவும் வரும் நவராத்திரி 4ஆம் திருநாள். அதனால் வந்து வைஷ்ணவி தேவி வழிபாடு பண்ணுறது, மகாலட்சுமி ஸ்வரூபம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக எதிரிகளுடைய தொல்லைகள், அதே மாதிரி பிளான் எதுவாக இருந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானங்கள் என்னால் நிறையும் சொல்லலாம். மகாலட்சுமி கட்டாட்சம், ஒரு 5 கன்னி பெண்களும் 5 சுமங்கலி பெண்களையும் வீட்டில் கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்கறது, கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். மீனராசி, மீன லக்னம், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிலரோ காலையிலே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டெல்லாம் போகிறோம், இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும். ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா உங்களுக்கு சந்திராஷ்டம்ங்கிறது பேசிக்கலாக பலிக்காது. உங்கள் ஜாதகத்துக்கூடிய 8ஆம் பாவகத்துடைய 2 உபநட்சத்திரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் பலிக்கும். பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்க, நிறைய பேர் கேட்குறீங்க என்ன, அதனால் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரையும், குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரையும், சுபாஹோரைகள் 9:30 முதல் 10:30 வரையும், பகல் 1:00 முதல் 1:30 வரையும்,
நான்கு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஆறு மணி வரையும், இரவு ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையும், ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரையும் அபாரமான காலகட்டங்களாக இருக்கப்படுது. நல்ல ஓரைகள் எடுத்து பண்ணும் பொழுது சக்ஸஸ் கொடுக்கும். மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கணவனாக இருந்தால் மனைவி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை கணவனாக மனைவியாக இருந்தாங்கன்னா கணவர் ரொம்ப ஸ்லோவாக இருக்காருன்னு ஃபீல் பண்ணுவீங்க. மெயினாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து இது என்ன நடக்குதோ எனக்கு ஒன்றும் புரியலப்பாங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படும், அது சாயந்தரத்துக்கு அப்புறம் சரியாக போயிடும். ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை தொழில் அந்தஸ்து, பேர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, கால்நடைகள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறாங்க, தள்ளுவண்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களோ யோகமான காலகட்டங்கள். ஒரு சில பேருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அது ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் சூப்பரான பலன்கள் இந்த நாள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். மிதுன ராசி நண்பர்கள், மிதுன லக்னம் சார்ந்த நண்பர்கள், லக்ன பலன்கள் தான் ஆக்சுவலாக 70% வந்து வேலை செய்யும். அதனால் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துங்க, எந்த லக்னம்னு நீங்கள் பாருங்கள். அது தெரிஞ்சால் ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும் இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதனால் மன அமைதி தரக்கூடிய அருமையான செய்திகள், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். பாடல், பாடல், கச்சேரி, பாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். அதே மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஜாலியாக ஒரு சில பேர் பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு திங்க் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சில காரியங்களில் வேலைகள் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் மிதுன ராசி மிதுன லக்னம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கும் சுய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளில், தொழில்களில், ஒரு பொருளாதாரம் சார்ந்த இல்லை திட்டமிடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அழுத்தம் திருத்தமாக நிதானமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அது வெற்றியை கொடுக்கும். பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு இருக்கக்கூடாது. இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா ஒரு காரியமுமே பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கு, டபுள் ஸ்ட்ராங்காக பில்டிங் இருக்கும். அப்படி தான் இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். இன்றைலாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஒன்றுமே லாங் விஷன் திங்கிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பேசிக்கலாம். ஆயில் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்போகுது. சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனோதிடம், தன்னம்பிக்கை, தைரியம் அபாரமாக இருக்கும். எதையாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியும்னு ஒரு திங்கிங். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா திடீர்ன்ற ஒரு கன்ஃபியூஷன், எவனாவத்தை வந்து கிளப்பி விட்டு போயிடுவான் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பேசிக்கலாக மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருப்பது. மற்ற இரண்டு நட்சத்திரங்களும் கண்டிப்பாக இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக சொன்னால் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கவனம் தேவை. பேச்சில் கவனம் தேவை. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். பழைய விஷயங்களை சாப்பிடாமல் இருக்கிறது, ரெண்டு நாள் முன்னாடி நாலு நாள் முன்னாடி பண்ண தக்காளி சட்னி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் சாப்பிட்றது, இதெல்லாம் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். பேச்சில் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் மெயினாக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் பயங்கரமான நல்ல பலன்கள் நடக்கும். எடுத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். ஒரு சில பேருக்கு தலைவலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள், நுணுக்கங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள். பொதுவாகவே விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இரவு நேரத்தில் தூக்கம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சில பாதிப்புகள் இருக்கும். விரதம் இருந்து இன்றைய நாள் வந்து மகாலட்சுமி கட்டாட்சம், வாராகி அம்மனையும் வைஷ்ணவி தேவியும் வந்து வழிபாடு செய்யும் பொழுது உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெரியவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் சரி, தேவையில்லாத செலவுகள் ஆகிட்டு இருந்தாலும் சரி, கடனால் பிரச்சனை வந்துட்டு இருந்தாலும் சரி, நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம்.
தனுசு ராசி, தனுசு லக்னம், மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு சந்தோஷம் இன்றைய நாள் காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. எதிரியாக இருந்தால் சரி, உங்கள் வசமாகக்கூடிய தன்மை பொதுவாகவே தனுசு ராசி, தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் ஏற்படும் சொல்லலாம். அதுவும் வந்து ரொம்ப பழைய எதிரியாக இருப்பார், ரொம்ப பழைய ஆளாக இருப்பார்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் எதிரியாக இருந்திருப்பாங்க, அதெல்லாம் இன்றைய நாள் சரியாக போயிடும். மன நிம்மதி சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக உங்களுடைய மூத்த சகோதரன் சகோதரிகளுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. உங்கள் அப்பா கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக பார்த்துக்கணும். மகர ராசி, மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான தொழில் வளர்ச்சி, வேலைகளில் பெரிய அளவுக்கு வெற்றி வரக்கூடிய ஸ்தானம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் தான் பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய தன்மைகள். ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைய நாள் எடுத்து பண்ணால் கொஞ்சம் போராட்டம் அதிகமாக இருக்கும், எதிரி கண்டிப்பாக நிறைய உருவாவானுங்க. ஆனால் இன்றைய நாள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். பிராப்தம்னு ஒன்று இருக்குது, கொடுப்பினைன்னு ஒன்று இருக்குது, ரெண்டுமே நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ஏற்றம் உண்டு, ஆனால் வீட்டிலேருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து தள்ளி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம், கவனம் தேவை. கும்ப ராசி, கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கும், அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும், சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் தெய்வ அனுகிரகம், தன்னம்பிக்கை அபாரமாக இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வந்து சாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தமகின் மத ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபோன்னு சொல்லி ராமபிரானுடைய சோசத்தை எடுத்து வழிபாடு பண்ணும்பொழுது 100% உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. பல விஷயங்களையும் உங்களால் எடுத்து செயல்படுத்த முடியும். நம்பிக்கையாக எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. மீன ராசி, மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான காரியங்கள், முக்கியமான முடிவுகளை ஓர் 2 நாட்கள் தள்ளி போடுறதுல பிரச்சனை கிடையாது. ஏன்னா அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது, சந்திரன் 2 நட்சத்திரம் சனியாக இருக்கும் பொழுது, உபநட்சத்திரம் சனியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த வேலை எடுத்தாலும் உடனடியாக நடக்காது, ஸ்லோவாக நடக்கும். வேணுன்னே அசிங்க அவமானம் படுத்துவாங்க, இல்லை அகௌரவப்படுத்துவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் ஒரு மனிதர் வந்து உங்களுக்கு திடீர் என்று ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் ரொம்ப ஜோராக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போகாமல் இருக்கணும். டெம்பர் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. இன்றைய நாள் யாருக்கு அந்த லக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நல்லா இருக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கன்னி ராசி, கன்னி லக்னம், சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு யோகமான பலன்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி, எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், த்ரோணு கொண்டு ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.